வணக்கம் நான் மதுவந்தி பேசுறேன் 939 என்ன மேஜிக் நம்பர் ஒண்ணும் இல்லைங்க ஆஸ் ஆஃப் சாட்டர்டே தமிழ்நாடு பூரா சிங்கிள் டேல கம்ப்ளீட்டா ரிகவர் ஆகி டிஸ்சார்ஜ் ஆன கோவிட் 19 பேஷண்ட்ஸோடைய நம்பர் இது இது வந்து தமிழ்நாட்டோடைய இந்த கேஸ் ஹிஸ்டரியிலேயே ஃபஸ்ட் டைம் இவ்வளவு பேர் ஒரே நாள் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க அப்படின்னு ரொம்ப பெருமையாக நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் சார் சொல்லியிருக்கார். டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஒரே நாளில் 939 பீப்புள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ரிகவர் ஆகி டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது விஷயம், ஹர்ட் இம்யூனிட்டி. இது நம்ம வந்து டெக்ஸ்ட் புக்ஸில் படிச்சுட்டு இருந்தோம், இன்னைக்கு நிஜமாகவே நடைமுறையில் பார்க்குறோம். இந்த ஹர்ட் இம்யூனிட்டி என்ன? ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டி ஒரு பர்டிகுலர் டிசீஸுக்கு ஒரு குரூப்பாக இம்யூனாக இருந்திருக்காங்க. அது டு அ கிரேட் எக்ஸ்டென்ட் நம்ம நாட்டில் நடந்ததுனால தான் இந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் டெத்ஸ் அஸ் ஃபார் அஸ் கோவிட் 19 இஸ் டெஃபினெட்லி லெஸர் தென் அதர் கண்ட்ரீஸ் அண்ட் நம்மளுடைய ரிகவரி ரேட்டும் டெஃபினெட்லி மச் ஹையர் தென் அதர் கண்ட்ரீஸ் அப்படின்னு பல எக்ஸ்பர்ட்ஸ் பல நியூஸ் சேனல்ஸ்லையும் சரி பேப்பர்ஸ்லையும் சரி இன்டர்நெட்லையும் சரி சோஷியல் மீடியாலையும் சரி சொல்லிட்டு வராங்க. இப்போ நான் ஹிந்துவில் படித்த ஒரு ஆர்டிக்கல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை நம்மளுடைய கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுடைய நோடல் ஆஃபீஸர் திரு ஜே ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க இப்போ ஒரு டேர்ம் காயின் பண்ணியிருக்காங்க, ஹர்ட் இம்யூனிட்டி மாதிரி ஹர்ட் மாஸ்கிங். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த மாஸ்க்ஸை போடுறோமோ ஆஸ் அ கம்யூனிட்டி, அவ்வளோக்கு அவ்வளோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுற வாய்ப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கு அப்படின்னு அவர் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. ஸோ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாஸ்க்ஸ் எஸ்பெஷலி ரீயூசபிள் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணக்கூடிய இந்த கிளாத் மாஸ்க்ஸை இங்கே ஃப்ரீயாக எல்லாருக்கும் எஸ்பெஷலி இன் தி புவரஸ்ட் ஸ்ட்ராட்டா ஆஃப் சொசைட்டி ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆளுக்கு ஒரு 3 மாஸ்க்காவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 26 லட்சம் பேர் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க எல்லாருக்கும் இந்த ஃப்ரீ மாஸ்க்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் ஹர்ட் மாஸ்கிங். ஸோ எல்லாரும் ஒரு கம்யூனிட்டியாக அந்த மாஸ்கை மாட்டிக்கிட்டோம்னா டெஃபினட்டாக இந்த கோவிட் 19 தாக்குதலை நம்மளால் டெஃபினட்டாக டு அ கிரேட் எக்ஸ்டென்ட் ப்ரிவெண்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹர்ட் இம்யூனிட்டி மாதிரி ஹர்ட் மாஸ்கிங் அப்படிங்கிற டேர்மை ரொம்ப அழகாக காயின் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நம்மக்கிட்டெல்லாம் டெஃபினட்டாக மாஸ்க்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ எப்போ வெளியே போனாலும் அந்த மாஸ்க்கை மாட்டிக்கிட்டு போகணுங்கிறத நம்ம இனிமேல் அதை ஒரு ரூலாக ஃபாலோ பண்ணிட்டோன்னா நமக்கு நல்லது, எதிர்த்தாப்பில் வரவங்களுக்கு நல்லது, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் விஷயம், சென்னையில் கிட்டத்தட்ட 700 கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ். இந்த 700 கண்டெய்ன்மெண்ட் ஜோன்லேயும் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு வராங்கன்னா, நிலவேம்பு குடிநீர் கபசுர குடிநீரோடு சேர்த்து ஒரு ஸ்பெஷல் ஹர்பல் கன்காக்ஷன் ரெடி பண்ணியிருக்காங்களாம். அதை எல்லா ஹாட்ஸ்பாட்ஸ்லேயும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பர் டே 20,000 பேருக்காவது இதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோலை செட் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். இதுவும் நான் ஹிந்துவில் படித்த ஒரு செய்தி தான், திரு ஜே ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போதைக்கு இம்யூனிட்டியை எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெங்கன் பண்ணி கோவிட் பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி நல்லா டெவலப் பண்ணி அவங்கள நெகட்டிவ் ஆக்கி அந்த ஹாட்ஸ்பாட்ஸை 0 லெவலுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் அவங்களுடைய ஃபோக்கஸ். ஸோ அதுக்காக நிலவேம்பு குடிநீர் கபசுர குடிநீர் அண்ட் திஸ் ஸ்பெஷல் ஹெர்பல் கன்காக்ஷன் ஸ்பெஷல்லி ஃபார் தீஸ் ஹாட்ஸ்பாட்ஸ் டு மேக் தெம் 0 அஸ் ஃபார் அஸ் கோவிட் பாசிட்டிவ் இஸ் கன்சர்ன். பெரிய சேலஞ்ச் தான் இது. ஆனால் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் டெஃபினட்டாக இதை நாங்கள் அச்சீவ் பண்ணுவோம், 0 கேசஸை கூடிய சீக்கிரம் ஹாட்ஸ்பாட்ஸில் கொண்டுருவோம் அப்படின்னு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் அ கிரேட் கிரேட் பாசிட்டிவ் நியூஸ் என்னை பொறுத்த வரைக்கும். எஸ் லாக்டவுன் May 31st வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அஃப்கோர்ஸ் மெனி ரூல்ஸ் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் தயவு செய்து வெளியே போகும்போது மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுங்க. ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் க்யூர். அண்ட் மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ
தேவைக்கு மட்டும் வெளியே போங்க, வேலைக்கு மட்டும் கூப்பிட்டா வெளியே போங்க. பட் மோர் தென் தட் எல்லாருமே ஆஸ் யூஷுவல் பி பாசிட்டிவ், கொரோனா நெகட்டிவ், ஸ்டே ஹோம் அஸ் மச் அஸ் பாசிபிள், ஸ்டே சேஃப். வணக்கம்.